வணக்கம். எய்ம் கெரியர் இன்ஸ்டிடியூட். நடப்பு நிகழ்வுகள் ஜனவரி 4-5-2019. தமிழக நிகழ்வுகள். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உள்ள குடிசைகளை மேம்படுத்த வாழ்விட மேம்பாட்டு திட்டம் என்னும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டமானது உலக வங்கியின் உதவியுடன் செயல்படுத்தப்படுகிறது. இந்திய நிகழ்வுகள். ஹைதராபாத்தில் உள்ள பெண்களின் பாதுகாப்பிற்காக உமன் ஆன் வீல்ஸ் என்னும் போலீஸ் பிரிவை அம்மாநில அரசு தொடங்கியுள்ளது. 2020 முதல் புதிய பொறியியல் கல்லூரிகளை அமைப்பதை தடுக்க பிவிஆர் மோகன் ரெட்டி என்பவரின் தலைமையில் குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது. விபத்து இல்லாத ரயில் பயணத்தை இலக்காக கொண்டு மிஷன் ஜீரோ ஆக்சிடென்ட் என்ற திட்டத்தை இந்திய ரயில்வே செயல்படுத்தி வருகிறது. 2020 ஆளில்லா ரயில்வே கிராசிங்குள்ளே நீக்குதல், ரயில் மோதலை தவிர்க்கும் முறை ஆகியவை இதில் அடங்கும். 18-30 இறக்கும் விவசாயிகளின் குடும்பத்திற்கு 2,00,000 நிதி உதவி அளிப்பதற்காக மேற்கு வங்காள அரசானது கிருஷக் பந்து திட்டம் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. விளையாட்டு நிகழ்வுகள். ஹாங்காங்கில் நடைபெற்ற உலக நினைவாற்றல் போட்டியில் சிங்கப்பூரைச் சேர்ந்த துருவ் மனோஜ் 2 தங்கப்பதக்கங்களை வென்று சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். இந்தியாவில் உள்ள இளைஞர்களுக்கிடையே அறிவியல் திறனை ஊக்குவிப்பதற்காக இஸ்ரோவானது சாம்வர்டு வித் ஸ்டூடண்ட் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. நிலவின் இருண்ட பகுதியை ஆராயும் செயற்கைக்கோளான சாங் E4 என்னும் செயற்கைக்கோள் ஜனவரி 3, 2019 அன்று வெற்றிகரமாக நிலவில் தரையிறங்கியது. இச்செயற்கைக்கோளை சீனா டிசம்பர் 8, 2018 விண்ணில் செலுத்தியது. குறிப்பு: நிலவில் இருண்ட பகுதியை புகைப்படம் எடுத்த முதல் செயற்கைக்கோள் லூனா 3 ஆகும். விருதுகள். தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஸ்வச் சர்வேஷன் விருதில் மாநில அளவில் திடக்கழிவு மேலாண்மையில் தமிழகம் முதலிடம் பிடித்துள்ளது. திடக்கழிவு மேலாண்மையில் முதலிடம் பிடித்த மாநகராட்சி ஹைதராபாத் என்பது குறிப்பிடத்தக்கது. நியமனங்கள். பெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள போர்ட் பென்ட் மாவட்ட நீதிமன்றத்தின் நீதிபதியாக இந்தியாவை சேர்ந்த KP ஜார்ஜ் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். பொருளாதார நிகழ்வுகள். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் வங்கிக் கடனை திருப்பி செலுத்தும் பொழுது எதிர்கொண்டுள்ள பிரச்சினைகளை ஆராய்வதற்காக UK சின்ஹா தலைமையில் 8 கொண்ட குழுவை ரிசர்வ் வங்கி அமைத்துள்ளது. உலக நிகழ்வுகள். அண்டார்டிகாவின் உயர்ந்த சிகரமான வின்சன் சிகரத்தை ஏறிய முதல் மாற்றுத்திறனாளி பெண் என்ற பெருமையை அருணிமா ஹின்சின்கா என்பவர் பெற்றுள்ளார். இவர் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர். எவரஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் மாற்றுத்திறனாளி பெண்ணும் இவரே ஆவார். முக்கிய தினங்கள். உலக பிரெய்லி தினம் ஜனவரி 4. கண் பார்வையற்றவர்கள் படிப்பதற்காக பிரெய்லி என்ற மென்பொருளை கண்டுபிடித்த லூயிஸ் ஃப்ரெய்லி என்பவரின் பிறந்த நாளை நினைவு கூர்வதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 4 அன்று உலக பிரெய்லி தினமாக கொண்டாடப்படுகிறது. சப்ஸ்கிரைப் அவர் சேனல் பை எய்ம் கெரியர் இன்ஸ்டிடியூட். தேங்க்யூ.